ஆவிக்குரியவனாகிய யாக்கோபு இந்த மாம்சம் மாம்சத்துக்குரியவனாகிய ஏசா அவனை அவனோடு கூட சண்டை போட ஆரம்பித்தபோது என்ன பண்ணினான் என்று சொன்னால் குதிங்காலை படுத்து விட்டான் குதிங்காலை ஒருத்தவங்களை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க அங்கங்கே என்ன பண்ண முடியாது அசைய முடியாது அப்போ கர்ப்பத்திலேயே என்ன பண்ணினான் ஆவிக்குரியவனாகிய யாக்கோபு மாம்சத்துக்குரியவனாகிய ஏசாவின் அவனை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டான் கர்த்தோடைய வாக்குத்தத்தை அங்கேயே அவன் அவன் நிறைவேற்ற ஆரம்பிச்சுட்டான் அதுக்கப்புறம் ரேபேக்காலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறான் பிரசவ காலம் வரைக்கும் எது வரைக்கும் அந்த யாக்கோபு அவனுடைய காலை பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா அவன் பிரசவித்து வெளியே போக வரைக்கும் அவன் காலை விடலை அப்போ அதனால தான் என்ன பண்ணுகிறான் அவன் காலை பிடித்து கொண்டு வெளிவருகிறதை பார்க்குறோம் பிதாவின் வீட்டில் தங்கியிருந்தான் நீங்களும் நானும் பிதாவின் வீட்டில் தங்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம் உலகத்தில் அல்ல முலாந்திரத்தில் அல்ல வேட்டையாடும் வேட்டையாடும்படி அல்ல மாம்சத்துக்குரியவைகளே செய்யும்படி உலகத்திலே இருக்கும்படி அல்ல பிதாவின் வீட்டில் தங்கியிருக்கும் யாக்கோபாக தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் நாம் தான் சுதந்திரிப்போம் நாம் தான் ஜெயம் பெறுவோம் வாசிப்போம் யாத்ராகமம் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறு வசனங்களை நான் வாசிக்கிறேன் யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கருக்கினால் முறியடித்தான் பின்பு கர்த்தர் மோசே நோக்கி இதை நினைவு பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோஸ்வாவின் செவி கேட்கும்படி வாசி அமலேக்கை வானத்தில் கீழே எங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார் மோசே ஒரு பலிபிடத்தை கட்டி அதற்கு எஹுவா நிசி என்று பேரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடினால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான் உபாகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொம்பது வசனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரத்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விளக்கி உன்னை இலைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய் இதை மறக்க வேண்டாம் காணானை சுந்தரிப்போம் என்ற தலைப்பில் பேசி வருகிறேன் அன்றைக்கு தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் காணான் என்ற ஒரு தேசத்திற்குள் வைத்திருந்தார் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆசிர்வாதத்தை தேவன் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்திருக்கிறார் ஆவிக்குறை ரீதியில் வைத்திருக்கிறார் ஆனால் இந்த ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு பிசாசோடு கூட போராட்டம் உண்டு அவனுடைய ஆவிகளோடு போராட்டம் உண்டு என்றெல்லாம் சொல்லி நான் பார்த்தோம் இந்த போராட்டங்கள் எல்லாமே எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் எண்ணங்களிலே மனதிலே இந்த போராட்டங்கள் நமக்கு இருக்கிறது அதை மேற்கொண்டு ஜெயிக்கும்படியாக தேவன் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் நம்முடைய சிந்தையை மறுரூபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் போன வாரத்தில் பேசினேன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கர்த்ராகேசுக்கு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு சில சட்டத்திட்டங்களை சொல்லி இதை செய்யுங்கள் இதை செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிற வாழ்க்கையில் முக்கியமான காரியம் எங்கே கிறிஸ்தவத்தின் வெற்றி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் இந்த மனதை எவ்வளவு மறுரூபப்படுத்துகிறோம் இந்த மனதிலே உண்டாகிற போராட்டங்களில் நாம் எவ்வளவு ஜெயிக்கிறோமோ ஒருவனுடைய ஹதயத்தின் எண்ணங்கள் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படி இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறதே அப்போது சம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய இந்த அருமையான புத்தகத்திற்கு ஏற்றபடி அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய மனதை எவ்வளவு மறுரூபப்படுத்துகிறோமோ அவ்வளவு நாம் வெற்றியை அனுபவிப்போம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அதே சமயத்தில் இந்த சத்துக்களை பற்றி நான் பேசி வருகிறேன் பழையற்பாட்டின் காரியங்கள் எல்லாமே நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் எழுதப்பட்டிருக்கின்றன ஆகவே இன்றைக்கு ஒரு முக்கியமான எதிரியை பற்றி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் நான் ரெண்டு வேத பகுதியை வாசித்தேன் ஒன்று யாத்ராமகம் யாத்ராகமும் பதினேழாம் அதிகாரத்திலிருந்து வாசித்தேன் இன்னொன்று உபாகமும் இருபத்தைந்தாம் அதிகாரத்திலிருந்து வாசித்தேன் இங்கே அமலேக் என்ற ஒருவனை பற்றி வேதம் பேசுகிறது இந்த அமலேக்கை பற்றி தேவன் ரொம்ப கோபம் உடையவராக நிறைய சத்துருக்கள் வேதத்தில் பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் நிறைய பேர் அந்த காணான் தேசத்தை போகும் போகும்பொழுது அநேக ஜாதிகளை அவர் துரத்திவிட சொன்னார் அவர்களோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் இந்த அமலைக்கு பற்றி மட்டும் தேவன் விசேஷித்த விதமாக எந்த ஒரு சத்துருக்களோடு யுத்தம் பண்ணும்போதும் நடக்காத சில காரியங்களை தேவன் இங்கே பேசுகிறார் ஆகவே நாம் என்ன பண்ண வேண்டும் இந்த அமலைக்கு யார் இவனுடைய பிரச்சனை என்ன இவன் ஏன் தேவன் இவனை இவ்வளவு வெறுக்கிறார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கும் அது ஒரு ஆவிக்குரிய சத்தியமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த அமலைக்கை அவனுடைய பிரச்சனையை ஒரே இடத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியாது யாத்ராகம் புத்தகத்தில் தான் அவன் எப்படி வந்து ரெவிதீம் என்ற இடத்தில் அவன் யுத்தம் பண்ணினான் என்று பார்க்கிறோம் தேவநாகை கர்த்தர் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்து அதன் பிறகு அவர்கள் செங்கடலை கடக்கிறார்கள் செங்கடலை கடந்து வருகிற வழியிலே அதற்கு பிறகு அவர்கள் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பொழுது தேவன் அவர்களுக்கு கசந்த மாறாவை மதுரமாக்கி கொடுத்து அற்புதம் செய்கிறார் அதன் அதற்கு பிறகு அவர்களை ஒரு இலைப்பாறுதலான இடத்திற்கு கொண்டு வருகிறார் அங்கே பேரிச்சை மரங்கள் தண்ணீர் ஊற்றெல்லாம் இருந்தது என்று பார்க்கிறோம் அதன் பிறகு அந்த பயணத்தின் தொடர்ச்சியில் என்ன பண்ணுகிறான் இந்த அமலைக்கு வந்து அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறான் என்று பார்க்கிறோம் இந்த அமலைக்கோடு யுத்தம் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா இன்றைக்கு வந்து நம்முடைய யுத்தம் வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல நம்ம நம்முடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறது ஆனால் அன்றைக்கு இஸ்ரேலர்கள் பண்ணின யுத்தம் எல்லாமே மாம்சத்துக்குரிய யுத்தம் அதில் வந்து அவங்க வந்து ஆயுதங்களை வைத்து யுத்தம் பண்ணினார்கள் என்று நான் சொன்னேன் ஆனால் இந்த யுத்தத்தில் அதாவது அமலேக்கோடு நடந்த யுத்தத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு ஆவிக்குரிய காரியமும் எழுதப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது யாத்ராகமம் பதினேழாம் அதிகாரத்தில் அங்கே அந்த காரியங்கள் வருகிறது நான் எட்டாம் வசனத்திலிருந்து வேகமாய் வாசிக்கிறேன் அமலேக்கேர் வந்து ரெவிதிமீலே இஸ்ரேலோடைய யுத்தம் யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலோக்கோ அமலோக்கோட யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலை இச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான் யுத்தத்துக்கும் யோசுவா யுத்தம் பண்ணுவதற்கும் மோசே மலையின் மேல் போய் தன்னுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதை இங்கே தேவன் காண்பிக்கிறார் அப்படியே யோசுவா செய்கிறார் யோசுவா தனக்கு மோசை சொன்னபடியை செய்து அமலைக்கோடு யுத்தம் பண்ணினான் மோசேயும் ஆரோன் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலைக்கு மேற்கொண்டான் அதாவது ஆவிக்குரிய பலன் இருந்தபோது மோசையின் கைகள் மலையில் உயர்த்தப்பட்டிருந்தபோது அந்த கைகளுக்கும் இங்கே நடக்கிற யுத்தத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை பார்க்க முடிகிறது மோசையின் கைகள் உயர்ந்திருக்கும் போது அங்கே இஸ்ரேலர்கள் ஜெயிக்கிறார்கள் மோசையின் கை தளர்ந்து சோர்ந்து போகும்போது இந்த அமலைக்கு ஜெயிக்கிறான் என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் நடக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க எவ்வளோ நேரம் தான் ஒரு மனிதன் காலையிலிருந்து கைகளை தூக்கி கொண்டு நிற்க முடியும் அது மாம்ச பலத்தினால் முடியாத காரியமாக இருக்கிறது அப்போ என்ன பண்ணினார்கள் மோசையின் கைகள் அசந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் மோசையோட கைகளை ஊர் என்பவனும் ஆரோன் என்பவனும் ரெண்டு பக்கத்திலும் என்ன பண்ணாங்க பிடித்து கொண்டார்கள் ஆவிக்குரிய விதத்தில் உதவி செய்தார்கள் அப்போ மோசையின் கை தளராமல் இருந்த பொழுதே யுத்தத்தில் அமலைக்கு தோற்கடிக்கப்பட்டான் யோசுவா ஜெய்தான் என்று பார்க்கிறோம் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டைய கறக்கினாலே முறியடித்தான் தான் கர்த்தர் என்ன சொல்றாரு இதை வந்து மறக்கக்கூடாது நீ கர்த்தர் வந்து நினைவு வைக்க சொல்கிறார் இந்த ஒரு யுத்தத்தை மட்டும் மறந்து போகாம இதை ஒரு புஸ்தகத்தில் வை எப்படி வந்து சில காரியங்களை நினைவு கூறுங்கள் என்று சொன்னாரோ தேவன் பஸ்கா அதையெல்லாம் நினைவு கூறணும் இதெல்லாம் நீங்கள் நினைவு என்று தேவன் சொன்னாரோ அப்படியே இங்கே சொல்லுகிறார் நீ வந்து இதை நினைவு படிக்கு இதை எழுதிவை காரணம் என்ன அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நான் நாசம் பண்ணுவேன் என்று சொல்லி அந்த இடத்தில்தான் மோசையே கர்த்தருக்கு ஏகவானிசி என்று பேரிட்டார் என்று பார்க்கிறோம் அப்போ என்ன காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது வசனங்களிலே பார்க்க முடியும் ஒரு சில காரியங்கள் மறைத்து மறைத்து சொல்லப்படுகிறது இந்த அமலைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கர்த்தருக்கு அவ்வளவு அருவருப்பான ஒருவனாக இருந்தான் என்று சொல்லி ஒன்று என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால் பதினாறாம் வசனத்திலே அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடினால் என்று எழுதியிருக்கிறது அங்கே ஒன்றும் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக போரிட்ட போல் நமக்கு தெரியல இன்னும் சொல்லப்போனால் அவங்க எங்கே போய் சேரல காணான் தேசத்துக்கு இன்னும் போய் சேரவில்லை அல்லது அவர்கள் ஒரு நாட்டில் உட்கார்ந்து ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பிக்கவும் இல்லை அந்த மாதிரி காரியங்களே இல்லை ஆனால் அங்கே எழுதியிருக்கிறது அவனுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்துச்சாம் அப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக யார் எழும்பினான் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது முதன் முதலாக கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்பினவன் பிசாசு என்று பார்க்கிறோம் அவன் என்ன பண்ணினான் லூசிஃபர் என்பவன் தான் முதலாவது இந்த கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக அங்கே பரலோகத்தில் எழும்பி கலகம் பண்ணினான் தேவன் அவனை அவனையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் கீழே விழப்பண்ணினார் என்று பார்க்கிறோம் அதை பற்றி இப்போது விரிவாக பேச நேரம் இல்லை அப்போ அன்றைக்கு எப்படி அந்த பிசாஸ் ஆகிய லூசிஃபர் சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்பினானோ அதற்கு ஒப்பானவனாக இந்த அமலைக்கு எழும்புகிறான் என்று பார்க்கிறோம் அடுத்தபடியாக இந்த அமலைக்கோட காரியம் என்னவென்று சொன்னால் உபாகம் இருபத்தைந்தாம் அதிகாரத்தின் பதினேழாம் வசனத்தில் எழுதியிருக்கிற ஒரு காரியம் என்ன எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலைக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து வர்றவங்க யாருன்னு உனக்கு தெரியும் அமலைக்கு வந்தும் இஸ்ரேல் மக்களை அறியாதவன் அல்ல நான் உங்களுக்கு பின்னாலே சொல்ல போகிறேன் அமலேக்கு வந்து ஒரு புறஜாதியானனுடைய காரியமாய் வரல இந்த காணானியர் ஏத்தியர் ஏவியர் அவர்கள் போன்றவன் அல்ல இவன் ஆப்ரஹாமின் சந்ததியில் வந்தவன் இவன் ஏசாவின் பேரனாக இருக்கிறான் ஆகவே இந்த இஸ்ரேல் மக்களை பற்றி நல்லா தெரியும் இந்த மக்களை பற்றிய காரியங்கள் அறிந்த ஒருவன் தான் இந்த அமலேக்கு எப்படி இந்த மக்கள் இப்பொழுது எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறார்கள் தேவன் என்ன விதமான காரியங்களை பண்ணி இவர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் இவர்களுக்கு அவன் இவர்களுக்கு தேவன் கொடுக்க போகிற தேசம் என்ன இந்த பேக்ரவுண்டெல்லாம் ஓரளவு தெரிந்த பின்னணி தெரிந்தவன் தான் ஒருவன் தான் இந்த அமலேக்கு என்று நாம் பார்க்கிறோம் ஆனாலும் என்ன பண்ணுகிறானா தேவனுக்கு பயப்படவில்லை யார் இவர்களோடு இருக்கிறார்கள் எந்த தேவன் இவர்களை கொண்டு வருகிறார் இவர்கள் யாருடைய சந்ததி எந்த தேசத்திற்கு போகும்படி தேவன் இவர்களை அழைத்து கொண்டு வருகிறார் என்றெல்லாம் பின்னணி தெரிந்தும் கூட இவன் கொஞ்சம் கூட தேவனுக்கு பயப்படாமல் பிசாசு எப்படி பயப்படுவான் அவனுடைய நோக்கமெல்லாம் தேவனுடைய மக்களை அளிக்க வேண்டும் என்பதே அப்படியாக என்ன பண்ணுகிறான் இந்த அமலைக்கு வந்து எதிராக வருகிறானாம் அது மட்டுமல்ல நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பெலவினரில் ஆம் வெட்டினான் என்பதை நினைத்தரு இவன் எப்படி யுத்தம் பண்ணியிருக்கிறான்னா இஸ்ரேல் மக்களை வந்து மோசம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கோத்திரம் கோத்திரமாக அவர் என்ன பண்ணுவார் அவர்களை வழி அனுப்புவார் என்று பார்க்குறோம் அப்படி இவங்க வழி அனுப்பும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது பின்னால் வந்தவங்களை அப்போ இவன் யுத்தம் வந்து நேராக வந்து செய்யலை நேருக்கு நேராக வரல பிசாசு எப்பொழுதுமே பக்க வழியாய் கள்ள கள்ளன் போல திருடன் போல வருகிறவன் இந்த அமலேக்கு என்ன பண்ணுகிறான் முன்னே பாளையத்துக்கு முன்னே வந்து நேரடியாக யுத்தம் செய்யாமல் பின்வழியாக வரான் பின்னாடி வரவங்க யார் வந்துகிட்டு இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெலவீனமானவர்கள் இங்கே அப்படி தான் எழுதியிருக்கிறது இழைத்து போனவர்கள் பலவீனமானவர்கள் இவர்கள்லாம் கொஞ்சம் பின் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி என்ன பண்ணுகிறான் நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பலத்தினால் உள்ளவர்களை அல்ல பலம் உள்ளவர்களை அல்ல எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு அப்போ கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பான ஒரு காரியத்தை செய்திருக்கிறான் தேவன் தன் பிள்ளைகளை அப்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வெளிக்கொண்டு வந்து தேசத்துக்கு கொண்டு போயிட்டு அதற்கு விரோதமாக இவன் எழும்பி இப்படிப்பட்ட காரியங்களை செய்தான் என்று பார்க்கிறோம் ஆகவே தான் எழுதியிருக்கிறது கர்த்தர் சொல்கிறாரு உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துக்களையெல்லாம் உன் தேவனாக கர்த்தர் விளக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ இலைப்பாரதலாக இருக்கும்போது கூட ஒன்றை மறந்துடாத நீ இழைப்பாரதலாக இருக்கிறோன்னு நினச்சிடாத அமலேக்கின் பற பேரை கீழே வானத்தின் கீழ் இராதபடிக்கு நீ அழிய பண்ண கடவாய் மறக்கக்கூடாது கர்த்தர் சொல்லிட்டே வர்றாரு ஒரு காரியத்தை மட்டும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் மறந்துடாத எந்த எதிரே வேணாலும் நீ மறந்து அமலேக்கை சங்காரம் பண்ணு மட்டும் நீ அவனை மறக்க வேண்டாம் என்று சொல்லி அங்கே கர்த்தர் இந்த அமளிக்கை குறித்து சொல்லுகிறதை பார்க்குறோம் இன்னொரு இடத்தில் இந்த அமளிக்கை பற்றி எழுதியிருக்கிறது என்னாகும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தொம்போது இருபது வசனங்களில் அங்கே பிலேயாம் என்பவன் தேவனுடைய மக்களுக்கு விரோதமாய் குறி சொல்லும்படி வருகிறான் ஆனால் கர்த்தர் அவனை என்ன பண்ணுகிறார் தன் மக்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படியாக அவனை தரிசனம் சொல்ல வைத்தார் என்று சொல்லி நாமத்தில் பார்க்கிறோம் அந்த இடத்தில் அவன் குறிப்பிடுகிறான் இந்த பிலேயாம் அமலேக்கை பற்றி சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழும்பினவன் ஆனாலும் அவன் முடிவில் முற்றும் முற்றிலும் நாசமாவான் என்றான் முந்தி எழும்பினவனா என்ன அர்த்தம் அவன்தான் இஸ்ரேல் மக்கள் அந்த இதை செங்கடலை கடந்த பிறகு கர்த்தர் வந்து கூடிய வரைக்கும் இந்த ஜனங்களை வந்து யுத்தம் இல்லாமல் நடத்தணும் தான் அவருடைய பிளானே அதனால தான் சுற்றி நடத்துகிறார் எதுக்கு செங்கடல் வழியாக கொஞ்சம் சுற்றி நடத்துனார்னா வழியில் போனால் நான் தன்னுடைய மக்கள் வந்து யுத்தத்தை பார்த்தா மனம் அடிவாங்க யுத்தம் இல்லாமல் நடத்தணும் தான் கர்த்தர் நடத்திட்டு வர்றாரு ஆனால் முதலாவதாக இந்த அம்மலைக்கு அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறான் என்று பார்க்கிறோம் ஆனாலும் அவன் முடிவில் முற்றும் நாசமாவான் என்றார் கடைசியாக நாசமாக போகிற எதிரியாரு பிசாசு அவன் முற்றிலும் நாசமடைய போகிற ஒருவனாக இருக்கிறான் ஆனால் அவன் முற்றும் நாசமடை மறைக்கும் தன் மக்களுக்கு தேவனுடைய மக்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவனுடைய யுத்தம் என்றென்றைக்கும் தலைமுறை 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 தோறும் நடக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மறக்கக்கூடாது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா அதில் காரியம் இருக்கிறது அதன் பிறகு நம்ம பார்க்குறோம் ஒன்று சாமுவேலில் இவனை பற்றி சில காரியங்கள் எழுதியிருக்கிறது அது என்னன்னு கேட்டிங்கன்னா சாமுவேல் யாரை சவுளை என்ன பண்ணுகிறார் முதல் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் என்று பார்க்குறோம் அப்படி அபிஷேகம் பண்ணின அந்த ராஜா வந்து கர்த்தர் சொல்கிறாரு நீ அமலைக்கு வந்து சங்காரம் பண்ணணுன்னு அமலேக்குன்னா அதே அமலேக்கு தொடர்ந்து இருக்க போவதில்லை அமலேக்கின் சந்ததியிலே ராஜாக்கள் என்ன பண்ணி கொண்டு என்ன கொண்டு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள் கர்த்தர் எப்போதுமே ஆப்ரஹாம் ஆப்ரஹாமின் சந்ததி அப்படின்னு வரும் பொழுது இன்னைக்கு வரைக்கும் உங்களை என்னையும் ஆப்ரஹாமுக்குள்ளே தான் பார்க்குறாரு அப்படி தான் அப்போ அமலேக்கின் சந்ததின்னு பொழுது அவனுக்கு பின்வருகிற எல்லாரையுமே அமலேக்குக்குள் தான் தேவன் பார்த்தார் இந்த இடத்துல அந்த அமலேக்கவுடைய அந்த அமலேக்கின் வம்சத்தில் இருந்த ஒரு ராஜாவை கர்த்தர் என்ன சொல்கிறார் எப்படி யுத்தம் பண்ணணும்னு சொல்கிறார் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்கிறது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்க அவர்களுக்கு வழிமறத்த செய்கை மனதில் வைத்திருக்கிறேன் கர்த்தர் மனசில் சில காரியங்களை வைத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருவன் எழும்பி இருப்பான் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஒரு வேளை மறந்துடலாம் கர்த்தர் தன் மனதில் வைத்துக்கொள்ளுகிற கொள்ளுகிற தேவன் கர்த்தர் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று சொன்னவர் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எத்தனை ஜென்ரேஷன் தாண்டுனாலும் சரி கர்த்தர் தன் மனதில் வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் இங்கே சொல்கிற பாருங்கள் ரொம்ப சூப்பராக பாருங்கள் அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன் ஏன் மனசில் வச்சுருந்தார் கர்த்தர்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வேதப்பகுதி இப்படி ஒரு ஒரு வேத பகுதியிலிருந்து தான் நம்ம கொள்ள முடியும் ஃபஸ்ட்டு அவனை என்ன செய்ய சொல்கிறான்னு பார்க்குறோம் அப்படி அமலேக்கை வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாருனா அமலேக்கோட யுத்தம் பண்ணும்போது எப்போயுமே அந்த அமலேக்கியரை மட்டும் எல்லாரையும் ஸ்திரீகள் பிள்ளைகள் அது மட்டுமல்ல அவருடைய ஆடு மாடுகளை கூட முற்றிலுமாய் அழிக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருந்தார் ஆடு மாடை கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது ஒரு சில தேசங்களோட யுத்தம் பண்ணும்போது மக்களோட யுத்தம் பண்ணிவிட்டு அவர்களுடைய பொருள்களை எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் அமலேக்கின் காரியத்தில் கத்தர் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது அமலைக்கு சம்பந்தப்பட்ட ஜீவராசிகள் ஜீவனுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் சவுல் என்ன பண்ணால் அந்த ஜனங்களை சங்காரம் பண்ணிவிட்டு ஆடு மாடுகள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது மேலே இச்சித்து என்ன பண்ணிட்டான் ஜனங்களோட பேச்சை கேட்டு அதை கொண்டு வந்துட்டான் கர்த்தருக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்து விட்டது ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் நான் சவுளை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறதே அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார் அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் கர்த்தருக்கு வந்து அவ்வளோ ஒரு மனவேதனையை கொடுத்துருச்சான் அப்போ அளவுக்கு தன் பிள்ளைகளை நேசிக்கிறான்னு பார்த்துக்குங்க இருபத்தி ஆறாம் வசனம் நீங்கள் வீ வீட்டில் வந்து அந்த ஒன்று சாமுவில் பதினைந்தாம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிக்கும்படி நான் உங்களை அன்பாக கேட்கிறேன் நான் நேரம் குறைவாக குறைவாயிருக்கிறபடினால் வேகமாய் போகிறேன் இருபத்தி ஆறாம் வசனம் சாமுவில் சவுளை பார்த்து நான் உம்மோடை கூட திரும்பி வருவதில்லை கர்த்துடைய வார்த்தையை புறக்கணித்தீர் நீர் இஸ்ரேலின் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான் சவுளின் ராஜ்யபரம் இழந்ததற்கு ஒரே காரணம் அவன் அமளிக்கை அவனுடைய காரியங்களை எடுத்து கொண்டு வந்தபடி நாள் கர்த்தர் வெறும் வேற ஒன்றும் கூட எடுத்துகிட்டு வரல ஆடு மாடு எடுத்து வந்ததுக்கே கர்த்தர் சவுளை ராஜாவாக இல்லாமல் புறக்கணித்து தள்ளினார் என்று பார்க்கிறோம் முப்பத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி மூன்று வசனங்கள் பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகி ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் ஆகா அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான் சாமுவேல் இப்போ சொறாமல் பாருங்கள் என்ன காரியம் அன்னைக்கு அவன் அந்த அமலைக்கு செஞ்சிருக்கான்னு சொல்லி அவன் சொ அங்கே எழு உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல அப்போது பின்னணி பின்னாடி வந்து வந்த மக்கள் வந்து விளைவினர்கள் என்று எழுதியிருக்கிறது ஆனால் இந்த இடத்தில் என்ன ஒரு சத்தியத்தை தேவன் சொல்கிறார் பிள்ளைகள் அப்போ தேவனுடைய ஜனங்கள் நடந்து போகும்போது கொஞ்சம் வாலிபர்கள் முன்னாடி போவாங்க கொஞ்சம் வயதானவர்கள் பின்னாடி அப்போ சின்ன பிள்ளைகளும் பெண்களும் எப்படி போவாங்க பின்னாடி போயிருப்பாங்க போல இருக்கு பெண்களும் குழந்தைகளும் அப்போ என்ன பண்ணிருக்கான் அந்த குழந்தைகளை கொண்டு கொண்டிருக்கிறான் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அவன் என்ன பண்ணினானாம் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கத்தர்க்கும்பதாக ஆகாகை துண்டித்து பார்த்தான் ஆகாகை துண்டித்து போட்டான் என்று பார்க்கிறோம் அப்போ தேவன் தன் பிள்ளைகள் மேல் எவ்வளோ ஒரு கர்சனை உள்ளவராக இருக்கிறார் சொல்கிறாரு இந்த மனசுலே நான் வச்சிருப்பேன் அந்த ஆ அந்த அமலைக்கின் சங் அந்த சந்ததியை பூமியில் எங்கேயுமே நான் இராதபடி அவனை நாசம் பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் அப்போது இந்த அமலைக்கு பற்றி நாம் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அமலைக்கு வந்து அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவின்னு கேட்டிங்கன்னா அதாவது இழைப்புள்ளவர்களை விடாய்த்தவர்களை ஆவிக்குரிய விதத்தில் நல்ல முதிர்ச்சி இல்லாதவர்களையே தாக்குகிற ஒரு காரியம் அவங்க தொடர்ந்து வளராதபடிக்கு அவங்க கர்த்தருடைய அந்த ராஜ்யத்தில் தொடர்ந்து முன்னேறி போகாதபடிக்கு அவன் என்ன பண்ணுகிறான் சோர்ந்து போகும் பொழுது நீங்கள் நானும் சோர்ந்து போகும் பொழுது நம்மை பாவம் செய்யும்படியாக நம்மை தாக்குகிற ஒரு ஆவி பிசாசின் ஒரு காரியம் இந்த அமலேக்கின் ஆவிக்கு ஒத்ததாக இருக்கிறது இது ஒரு மாம்சத்தின் ஆவியாக இருக்கிறது இந்த அமலைக்கு எங்கிருந்து வந்தான் இந்த அமலைக்குடைய சந்ததியை பற்றியும் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் அது இன்னும் முக்கியமானது ஏனென்று சொன்னால் நாம் கிறிஸ்துவையே சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா நான் சொன்னது எவ்வளவு சரியான ஒரு சத்தியம் என்பதை இன்றைக்கு நான் உங்களோடு கூட அதை கத்தோடைய வார்த்தையிலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன் ஆப்ரஹாமின் பிள்ளை ஈசாக்கு ஈசாக்கின் பிள்ளை ரெண்டு பிள்ளைகள் யாக்கோபு ஏசா என்று பார்க்கிறோம் அந்த மூத்த மகனானுகிய ஏசாவினுடைய மகன் பெயர் எலிபாஸ் அந்த எலிபாசுடைய மகன் தான் இந்த அமலேக்கு இவனை பற்றி வேதம் ஆதியாகவும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் இப்படி சொல்கிறது திடீர் என்று ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறது திம்னால் ஏசாவின் குமாரனாகிய எலிபாஸுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிபாஸுக்கு அமலேக்கை பெற்றாள் எலிபாசின் மனைவிக்கு பிறந்தவன் அல்ல எலிபாசின் மறுமனையாட்டிக்கு பிறந்தவன் அப்போ இந்த திம்நாளை பற்றி ஒரு காரியத்தை வேகமாய் சொல்ல விரும்புகிறேன் இந்த திம்னால் என்பவள் இங்கே வேதத்தில் இல்லை ஆனால் யூதர்களுடைய புத்தகங்கள் என்று சில புத்தகங்கள் இருக்கிறது பாரம்பரிய புத்தகங்கள் அதிலிருந்து அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறது திம்னால் என்பவள் ஆப்ரஹாம் ஈசாக்கின் நாட்களில் என்ன பண்ணுகிறாள் இந்த ஆப்ரஹாம் ஈசாக்கு இவர் இந்த சந்ததியோடு தன்னை இணைத்து கொள்ளும்படி விரும்புகிறாள் அதாவது ஆப்ரஹாமின் நாட்களிலேயே ஆப்ரஹாம் என்ன செய்தார் கத்தரை பற்றி அன்றைக்கே சொல்லி வந்தாராம் இன்றைக்கு நாம் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி ஜனங்களை கர்த்தருக்கு நம்ம ஆதாய ஆதாயப்படுத்துகிறோமோ அன்றைக்கே ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறார் சுவிசேஷமாக தேவனைப் பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி யாரெல்லாம் இந்த தேவனை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை தன்னுடைய கூட்டத்தில் சேர்த்து வந்ததாக ஒரு புத்தகம் சொல்கிறது அப்படி சேர்த்து வரும்பொழுது திம்னால் வந்து ஆப்ரஹாம் ஈசாக்கிடத்தில் வந்து தங்களோடு கூட தன்னை சேர்த்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி கேட்கிறாள் அதாவது தேவன் மேல் உள்ள அன்பினால் இவள் கேட்கவில்லை மாறாக தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த கௌரவம் அந்த தேசத்தில் ஆப்ரகாம் ஈசாக்கின் குடும்பத்திற்கு கிடைத்த அந்த கௌரவத்தில் பங்கு பெறும்படியாக சுயநலமான நோக்கத்தோடு வந்து அவள் கேட்கிறாளாம் அப்படி கேட்கும் பொழுது இவளுடைய உள்நோக்கத்தை இருந்த ஆப்ரகா ஈசாக்கின் அந்த சந்ததியார் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லையாம் அப்படி ஏற்றுக்கொள்ளாத போது இவள் ஒரு தந்திரமாக மனைவியாக விட்டாலும் பரவாயில்லை அவர்களுடைய சந்ததிக்குள் நான் எப்படியாவது போவேன் என்று சொல்லி இங்கே ஏசாவின் பார்க்கிறோம் எலிபாசுக்கு மறுமணையாட்டியாய் போகிறாள் போய் இந்த அமலைக்கு என்பவனை பெற்றெடுக்கிறாள் அப்போ எப்போதுமே இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த யாக்கோபின் சந்ததியின் மேலே பயங்கரமான ஒரு கோபம் இந்த சந்ததியை அழிக்கும்படியாக காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்களாக பிசாஸ் எப்படி தேவனுடைய மக்களை அழிக்க வேண்டும் என்று அவன் திட்டம் போடுகிறானோ எப்போதுமே அவன் டைரக்டாக திட்டம் போட முடியாது இதை போடுற மனிதர்கள் வழியாக அவன் செயல்படுவான் என்று பார்க்குறோம் பின்னாடி நம்ம பார்க்குறோம் இல்லையா எஸ்தர் புத்தகத்தில் ஆமான் என்று ஒருவன் எழும்பினான் யூதர்கள் குலத்தை முழுவதும் அழிக்கும்படியாக அந்த ஆமான் கூட இந்த அமலேக்கினுடைய வம்சத்தில் வந்தவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ பார்த்துக்குங்க இவன் எப்படிப்பட்ட ஒரு மோசமானவனாக இருப்பான் என்று சொல்லி அப்படிப்பட்டவன் தான் இந்த அமலேக்கு ஓகே அப்போ இவன் ஏசாவின் சந்ததியில் இருந்து வந்தவன் ஏசாவின் சந்ததியில் இருந்து வந்தவன் என்று சொல்கிற காரணத்தினாலே நம்ம ஏசாவை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் ஒரு பக்கம் நம்ம இந்த அமலைக்கு பற்றி தெரிந்து கொண்டாலும் அமலைக்கு எங்கேருந்து வந்தான்னு சொன்னால் ஏசாவின் சந்ததி ஏசாவை புரிந்து கொண்டால் நாம் இந்த ஆவிக்குரிய யுத்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளலாம் நம்ம ஆதியாக இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துக்கு போவோம் அங்கிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் திருமணமாகிறது திருமணமாகி அவர்களுக்கு இருபது வருடங்கள் குழந்தைகள் இல்லை அதன் பிறகு ரெபேக்கால் கர்ப்பவதி ஆகிறாள் ரெபேக்கால் கர்ப்பவதியான பிறகு அவருடைய வயிற்றில் பார்த்திங்கன்னா கர்ப்பத்தில் ரெண்டு பிள்ளைகள் உருவாகிறது ரெண்டு பிள்ளைகள் உருவாகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கும் கூட ரெண்டு பிள்ளைகள் நிறைய பேருக்கு உருவாகிறது ரெபேக்காலுக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு பிள்ளைகளும் அந்த கர்ப்பத்தில் ஒன்றோடு ஒன்று மோத ஆரம்பிக்கிறது இது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு காரியம் பிள்ளைகள் வந்து மூவாகும் ஆனால் இந்த பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோத ஆரம்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அது ரொம்ப சாதாரண காரியம் இல்லாத கொஞ்சம் நம்ம பார்க்கணும் ஆதியாகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தது அப்பொழுது அவள் இப்படியானாலும் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்த இடத்தில் விசாரிக்கும்படி போனால் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிக்கிங் அண்ட் ஷோவிங் ஈச்சதர் என்று எழுதி இருக்கிறது ஒன்றுக்கு ஒன்று உதைத்து தள்ள ஆரம்பித்த தான் ஒரு அம்மா வயதுக்குள்ளே கர்ப்பத்தில் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறதே கஷ்டம் அதில் ஒன்றோட ஒன்று உதைச்சி சண்டை போட ஆரம்பித்தா எப்படி இருக்கும் ஆகவே இது என்ன எனக்கு எப்படி ஆகுமோ என்று சொல்லி ரேபே கால் கர்த்த இடத்தில் விசாரிக்க போகிறார்கள் அப்படி போகும்போது அங்கே கர்த்தர் சொல்கிறார் ரெண்டு ஜாதிகள் ரெண்டு தேசங்கள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது ரெண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் கர்த்த அன்னைக்கே சொல்லிட்டார் அப்போ இதெல்லாம் அந்த அம்மா மனசில் வச்சிருக்கிறாங்க மனசில் வச்சுக்கிட்டு தான் அங்கே வேலைய ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன நடக்குது இந்த பிள்ளை பிறக்கும் போது நம்ம ஒரு ஆவிக்குரிய காரியத்தை பார்க்க முடியும் ஏசா பிறக்கிறான் ஏசாவுடைய குதிங்காலை பிடித்துக்கொண்டு யாக்கோபு வெளிப்பட்டான் என்று பார்க்கிறோம் இருபத்தாறாம் வசனம் பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான் அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள் ஏன் குதிங்காலை பிடிச்சிட்டு யாக்கோபு வர வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னைக்கு இந்த ஏசா மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவனாகிய யாக்கோபை நான் யாக்கோபுன்னு சொல்லும் பொழுது நான் வேதத்தில் இருக்கிற யாக்கோபை பற்றி பேசுகிறேன் என்பதை மனசில் நினச்சிக்கோங்க நான் ஆதி ஆகமத்தில் எழுதியிருக்கிற ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபினுடைய காரியத்திலிருந்து நான் கருத்துடைய வார்த்தையை போதித்து கொண்டிருக்கிறேன் ஆகவே அப்படி உங்கள் கவனத்தை வைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் ஆவிக்குரியவனாகிய யாக்கோபு இந்த மாம்சம் மாம்சத்துக்குரியவனாகிய ஏசா அவனை அவனோடு கூட சண்டை போட ஆரம்பித்தபோது என்ன பண்ணினான் என்று சொன்னால் படுத்து விட்டான் குதிங்காலை ஒருத்தவங்களை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க அங்கங்கே என்ன பண்ண முடியாது அசைய முடியாது அப்போ கர்ப்பத்திலேயே என்ன பண்ணினான் ஆவிக்குரியவனாகிய யாக்கோபு மாம்சத்துக்குரியவனாகிய ஏசாவின் அவனை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டான் கர்த்தோடைய வாக்குத்தும் அங்கேக்கே அவன் அவன் நிறைவேற்ற ஆரம்பிச்சுட்டான் நம்ம நினச்சிட்ருக்கோம் வெளியில் வந்து தான் அவன் அப்படி இப்படி பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டான் இல்லை கர்ப்பத்திலே அவன் காலை பிடிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவனால் என்ன பண்ண முடியாது நீங்கள் யுத்தத்திலலாம் இஸ்ரேல் மக்களுடைய யுத்தத்தில் பாருங்களேன் கத்தர் சொல்வார் அந்த யுத்தத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ராஜாக்களுடைய குதிங்கால் அந்த குதிங்காலை வெட்டிவிடுவாங்க குதிங்கால வெட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவன் யுத்தமே பண்ண முடியாது குதிங்கால் என்பது அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது அப்போது யாக்கோப் என்ன பண்ணினா இந்த ஏசாவின் குதிங்காலை படுத்து விட்டான் அதுக்கப்புறம் அவனால் உதைக்கவும் இல்லை தள்ளவும் இல்லை அதுக்கப்புறம் ரெபேக்காலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரசவ காலம் வரைக்கும் எது வரைக்கும் அந்த யாக்கோபு அவனுடைய காலை பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா அவன் பிரசவித்து வெளியே போகும் வரைக்கும் அவன் காலை விடலை அப்போ அதனால தான் என்ன பண்ணுகிறான் அவன் காலை பிடித்து கொண்டே வெளிவருகிறதை பார்க்கிறோம் பின்னாடி தூதனானவர் சொல்கிறார் ஒரு இடத்துல நான் அந்த இடத்துக்கு வரேன் அது சும்மா சொல்கிறேன் நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே என்னைக்கு மனுஷனோடே போராட ஆரம்பித்தான் தெரியுமா யாக்கோபு தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவன் ஏசாவோடு போராடி அவனை ஜெயித்து வெளியே வந்தான்னு பார்க்குறோம் அப்படி அவன் வெளியே வந்தபோது பிடிச்சிட்டே வரான் அது வரைக்கும் விடலை வெளியே வந்த பிறகு ஒரு ஒருவேளை இந்த மருத்துவ வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த கையை விளக்கி விட்டுருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இன்னும் சில அற்புதமான காரியத்தை பார்க்குறோம் ரெட்டை பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் வழக்கமாக ரெட்டை பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பிறந்தால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அதுதான் உலக நியதி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஆம்பளை பிள்ளைங்க ஆனால் ஒருத்தனும் ஒருத்தனும் சம்மந்தம் இல்லாமல் பிறந்திருக்கிறானுங்க ஏன்னா அங்கே எழுதியிருக்கிறது எப்படி இருந்தானாம் ஏசா மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கே போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான் அதாவது உடம்பு ஃபுல்லாக அவனுக்கு ஆனால் யாக்கோவுக்கு அப்படி இல்லை என்று எழுதியிருக்கிறது இவங்களுடைய கேரக்டரே வித்தியாசமாக இருக்கிறது இவன் பார்த்திங்கன்னா ஹேரி பாடி யார் ஏசாவுக்கு ஹேரி பாடி எப்போதும் வீட்டில் இருக்க மாட்டான் எப்போதும் வேட்டையாடிட்டு தான் இருப்பான் நல்ல ஜிம்னாஸ்டிக் பாடி அவனுக்கு உலகத்தில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஜிம் பாடி ஹேரி பாடி தான் மக்களுக்கு பிடிக்கும் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு வாசிப்போம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பதி ஒன்பதாம் அதிகாரம் பத்து பதிமூணு வருஷங்கள் அதுக்காக ஹாரி பாடி உள்ளவங்களாம் தப்பு ஜிம் ஜிம் பாடி உள்ளவங்களாம் தப்புன்னு நான் சொல்ல வல்ல உலகத்தின் பார்வையில் மாம்சதிகமாக பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே இப்படிப்பட்ட சரீரம் உள்ளவங்களை தான் பிடிக்கும் ஆனால் கத்திரிங்க சொல்லார் பாருங்க ஒன்பதாம் அதிகாரம் ரோமர் ஒன்பதிலே இதுவும் இல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக் என்னும் ஒருவனாளே ரெபேகால் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரிகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது புதிய ஏற்பாடு எல்லாமே பழைய ஏற்பாடை வந்து கோட் பண்ணி நிறைய வசனங்கள் இருக்கு அப்போ இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்போது இங்கே சொன்னார் ஏசாவை வெறுத்தேன் அப்போ ஏசாவை வெறுத்ததுக்கு வந்து ஏசா வந்து ஹேரி பாடியாக இருந்தார் ஏசா வந்து ஜிம்மாக ஜிம் பாடியாக இருந்தாங்கிறதுனால கர்த்தர் வெறுக்கலை பின்னாடி அவனுடைய குணங்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் யாக்கோ பார்த்திங்கன்னா அப்படியே வேறுபட்டவன் இவன் குணசாலியாக இருந்தான் கூடாரவாசியாக இருந்தானான் அப்படின்னா என்ன அர்த்தம் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டான் ரொம்ப வெளியில் வீட்டிலே தான் இருப்பான் வீட்டிலே தான் இருப்பான் அவன் காட்டிலே இருப்பான் இவன் வந்து அம்மா பின்னாடியே இருப்பான் அதனால சமையல்லாம் பண்ணுறான் பாருங்கள் கூலலாம் சமைச்சிட்ருக்கான் நல்லா கிச்சனில் சமைப்பான் போல இருக்குது டீ காஃபி போடுறது இதுமாரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இவன் வந்து அவனை போல் ஒரு ஜிம்பாடி ஹேரி பாடி எல்லாத்திலும் குணசாலையாக இருந்த இவனுடைய அதாவது மாம்சத்தின்படி நான் பேசவில்லை இவனுடைய முக்கியமான யாக்கோபுடைய முக்கியமான ஒரு நல்ல குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவன் தாயோடு இருந்தபடினாலே அதிகமாக கர்த்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பான் அதாவது ஆம்பரஹாமை கர்த்தரை எப்படி சந்தித்தார் தன்னுடைய தன்னுடைய தாத்தாவை எப்படி சந்தித்தார் ஈசாக்கை கர்த்தர் எப்படி சந்தித்தார் அவர்களை எப்படி ஆசிர்வதித்தார் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு பாலும் தேன் போடுகிற ஒரு தேசத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு கர்த்தர் வந்து ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு நீயும் உன்னுடைய சகோதரும் வயிற்றில் பொழுது கர்த்தர் ஒன்றுதான் ஆசிர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே அப்படிலாம் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு இவன் வளர்ந்து இவன் வந்து ஒரு ஆவிக்குரியவன ஐட்டான் எப்போதுமே கர்த்தருடைய காரியங்களை கேட்டு கேட்டு இவன் மனதில் ஒரு தீராத ஆசை இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நான் சொந்தரிக்க வேண்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நான் சொந்தரிக்க வேண்டும் அவன் மூத்தவனாக இருந்தால் கூட கர்த்தர் என்ன பற்றி தான் நான் சொல்லியிருக்கிறாரு நான் எப்படியாவது அந்த ஆசிர்வாதங்களை சொந்தரிக்கும் சொல்லி அவனுடைய ஆசை எப்போதும் தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் கிறிஸ்துவின் மேலே தேவனை சுதந்தரிக்கும்படியாக ஒரு ஆவலுள்ளவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம் அப்படி இருக்கிற யாக்கோபை தான் கர்த்தர் சொல்கிறார் நான் யாக்கோபை சிநேகித்தேன் ஏன்னா அவனுக்கு எப்போதுமே என்னை பற்றிய ஒரு ஆசை என்னுடைய ஆசீர்வாதங்கள் மேல் ரொம்ப கவனமாக இருக்கிறான் என்று பார்க்குறோம் வளர்ந்து வர நாட்கள் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் ஒரு நாள் இந்த ஏசா வேட்டையாடிட்டு வரான் அப்போது வழக்கம் போல் யாக்கோபை என்ன இருக்கான் கிச்சனில் கூழ் சமைச்சிட்டு இருக்கான் கூழ் சமைச்சிட்டு இருக்கும்போது நடந்த ஒரு காரியம் பாருங்கள் இன்றைக்கும் வேதம் அதை பற்றி சொல்லுகிறது அவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான் டயர்டாக வரான் டயர்டா வந்து என்ன பண்ணுகிறான் கூழ் கேட்குறான் முப்பதாம் மது முப்பதாம் வசனம் அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா இழைத்திருக்கிறேன் என்றான் இதனாலே அவனுக்கு ஏதோம் என்ற பேர் அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்றான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் ஒரு அண்ணங்காரன் வேட்டையாடிட்டு டயர்டாக வரான் தம்பி இருக்கான் ஏய் எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் குடுறா சாப்பிடு அப்படின்னு கேட்டால் இவனுக்கு வந்து எந்த அளவுக்கு மைண்டில் வந்து எப்போதுமே அந்த ஆசிர்வாதத்தை பற்றி ஒரு மைண்டு உள்ளவன் இவன் என்ன பாருங்க சும்மா கிண்டலாக கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் சரிடா நான் அவனுக்கு கூழ் கொடுக்குறேன் நீ எனக்கு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டுக்கிறான் அவன் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கணும் ஏண்டா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் சேஷ்ட புத்திர பாகனை என்ன சும்மாவாடா அது கருத்துடைய ஆசீர்வாதம்டா நான் முதப்பில்ல என்னை கர்த்தர் வந்து இந்த வீட்டுக்கு ஆசாரியனாக வச்சுருக்கிறாரு எனக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறாரு இது ஆவிக்குரிய அதிகாரம்டா இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது நீ ஒரு கப்பு கூழுக்கு என் சேஷ்ட புத்திரகத்தை சேஷ்ட புத்திர பகத்தை கேட்குறியே உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டி இருக்கணும் இருந்தாலும் அந்த கூழை அவன் கொடுத்துருப்பான் கொடுறா தம்பின்னு கேட்டால் ஆனால் இவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை இவன் விளாட்டுக்கு தான் கேட்டால் கூட ஒரு வெறும் ஒரு கப்பு கூழுக்கு கர்த்தோடைய அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அப்படியே நொடி பொழுதுல எடுத்துக்கன்ட்டான் ஏன் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இதோ நான் போகிறேன் இந்த சேஷ்ட பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான் பசில செத்துருவானோ யாராவது வாழ்க்கையில் ஒருவேளை சாப்பிடாமல் இருந்து செத்தவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தால் யாரும் செத்து போக மாட்டோம் தான் ஒரு சிலருக்கு ஒரு வேளை உபவாசிக்கிறேன்னா கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கே ஒரு வேளை உபவாசம் இருந்தோம்னா செத்து போயிடுவோமோ இந்த வயிற்று வயிற்ற பட்டினி போட்டோம்னா அப்படின்னு நினைக்கிறனால தான் உபவாசனாலே நிறைய பேருக்கு பிடிக்காது அப்படி கிடையாது நீங்கள் செத்துட மாட்டீங்க ஒரு வேலை உபவாசம் இருக்கிறதுனால ஒரு அருமையான தேவ மனிதரை பற்றி சமீபத்தில் வாசித்தேன் கிருபையின் போதகர் அவர் அவர் இன்றைக்கி ரொம்ப உலக அளவில் ஊழியம் செய்கிற மனிதர் அவர் அவருடைய புத்தகத்தில் நான் வாசித்தேன் அவரும் அவருடைய மனைவியும் முன்பு ஊழியங்களில் இருந்த நாட்களில் அப்போல்லாம் ஆசிர்வாதத்தை பற்றி அவருக்கு தெரியாமல் இருந்தப்போ ரெண்டு வாரம் வரைக்கும் பட்னி இருந்திருக்காங்களாம் டூ வீக்ஸ் வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு ஊழியத்தில் பட்னியாக இருந்தாங்களாம் செத்துட்டாங்களா அவங்க சாக மாட்டோம் வெறும் நம்ம இந்த பலத்தை நம்ம இல்லை மனிதன் அப்பத்து நாள் மாத்திரமல்ல கர்த்தோடைய வாயில்து புறப்படுகிற ஒவ்வொரு வாரத்தினாலும் பிழைப்பான எழுதி இவன் வந்து இவனுடைய புத்தி பாருங்கள் ஒரு வேளை சாப்பிடலாம் செத்துருவேன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணாம் என்று சொல்லி நம்ம அதை ஒன்றுமோ ஒரு அல் அற்பமாக நினப்போம் நான் சொல்லுகிறேன் எத்தனை பேரில் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒன்றை நான் செய்யலனா கர்த்தருக்கு விரோதமான அதை நான் செய்யலைன்னா செத்துருவேணும் ஐயோ அந்த மாம்ச இச்சையை என்ன நிறைவேற்றலைன்னா செத்துருவேங்கிற அளவுக்கு நம்மளை எப்படி அந்த சில இச்சைகள் நம்மை தூண்டுகிறது அப்போ நம்ம செத்துருவோமா சாக மாட்டோம் அதை செய்யக்கூடாது இது கருத்தருக்கு விரோதமா விரோதமானது என்று சொல்லி நாம் அதை தவிர்க்க வேண்டும் அதுதான் ஆவிக்குரிய யுத்தம் இன்னைக்கும் ஏசாவை பற்றி புதிய ஏற்பாடு பேசுகிறேன் நான் பழைய பாட்டிலேருந்து பேசலை புதிய பாட்டிலேருந்து பேசுகிறேன் நல்லா கவனிச்சிங்க எபிரேயர் புத்தகத்தில் எப்ரே ஆசிரியர் அவனை பற்றி பேசுகிறார் எப்ரியர் புத்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் விரும்புங்கள் அதை செய்யுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு பதினேழு வசனங்களில் நம்ம ஏசா புத்தி பேசுகிறாரு ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போலவும் சீர்கட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் பிற்பாடுவன் ஆசிர்வாத்தை கொள்ள விரும்பியும் ஆகாதனென்று தள்ளப்பட்டது அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான் என்று எழுதியிருக்கிறதே அதான் சொல்றேன் கிறிஸ்துவை சுதந்திரிக்க வேண்டும் ஏசுவே நாம் சொந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதில் இருக்கிற ஆசைகள் தேவனைப் பற்றி யாக்கோவை போல பற்றி எறினோம் எனக்கு ஆசீர்வாதம் தான் வேணும் கர்த்தர் தான் வேணும் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு முன்பதாக இந்த மாம்சம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி எழும்புகிற ஒரு சந்ததியை தேவன் இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களில் எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல யாக்கோவை பற்றி இன்னொரு காரியம் நான் சொன்ன ஒரு சத்தியம் தேவனை நாம் ஜெயிக்க வேண்டும் தேவனையே சுந்தரிக்க வேண்டும் என்று சொன்னது உங்களுக்கு ஒரு ஒரு வேலை நிருட நிருடாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறோம் யாக்கோபு தேவனையும் கூட ஜெயித்தான்னு தேவனையும் சொல்கிறார் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அதுதான் யாக்கோபு அவன்தான் நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் அவன் அவன்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும் இப்படி ஏசாவுக்கு பயந்து என்ன பண்ணுகிறான் இதுபோல் ஆசீர்வாதங்களை இது மட்டுமல்ல இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை மட்டுமல்ல அப்பா கிட்டேருந்து அவர் கொடுக்குற ஆசிர்வாதத்தையும் யாக்கோபு என்ன பண்ணுறான் வேஷம் மாதிரி போய் வாங்கிட்டு போயிட்டான் நம்ம பைப்பிளில் படிக்கிறோம் சேஷ்ட புத்திர வாங்கிட்டான் தகப்பனுடைய ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டான் இப்போ உயிருக்கு பயந்து எங்கே ஓடி போயிட்டான் மாமா வீட்டுக்கு ஓடி போயிட்டான் லாபான் கிட்டத்தில் போய் அவன் இவனை ஏமாற்ற முயற்சி பண்ணுகிறான் கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அவனோடு இருந்தபடினாலே அந்த லாபானையும் மேற்கொண்டு ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இப்பொழுது யாக்கோபு திரும்பி வருகிறான் இதெல்லாம் நீங்கள் நமக்கு தெரியும் ஆகவே விளக்கமாக பேச விரும்பவில்லை இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஆதியாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இப்பொழுது யாக்கோபு என்ன பண்ணுகிறான் வந்தாலும் என்னென்னமோ பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன் ஆனால் மனதில் ஃபுல்லாக பயம் எங்கே தன்னுடைய சகோதரனாக ஏசா தன் மனைவி பிள்ளைகளை கொண்டுடுவானோன்னு சொல்லி அவர்களை வந்து பார்ட்டு பார்ட்டாக பிரித்து பிரியமானவர்களை பின்னால் வச்சு இல்லாதவர்களை முன்னால் வச்சு ஆடு மாடுகளை வச்சு எப்படியாவது இவனை கொஞ்சம் தாஜா பண்ணின்னு சொல்லி யாக்கோப் என்ன பண்ணுகிறான் தன்னுடைய எப்பொழுதும் போல் தன்னுடைய சுயவழியிலேயே எல்லாத்தையும் செய்கிறான் ஆனாலும் அவனுடைய மனதில் சமாதானம் இல்லை கர்த்தர் என்னோட இருந்தால் மட்டும்தான் நான் தப்பிக்க முடியும் என்ற முடிவுக்கு வந்தவனாக எல்லாரையும் அக்கறைப்படுத்திவிட்டு அங்கே எழுதியிருக்கிறது யாப்போக்கு என்ற ஒரு நதி கரைக்கு எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு யாக்கோபு மாத்திரம் பிந்தி தனித்திருந்தான் என்று எழுதியிருக்கிறதே அப்படி பிந்தி தனித்திருந்த பொழுது என்ன நடந்து நான் வாசிச்சுட்டு அப்புறம் இருந்து சொல்ல விரும்புகிறேன் யாகோபு பின்பு யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது வெடிமளவும் அவனுடைய போராடி யாரோ ஒருத்தர் போராடி இருக்கிறாரு என்ன போராட்டம் என்றெல்லாம் இங்கே தெளிவாக எழுதவில்லை நாம் வாசிப்போம் அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார் அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிட்டுரு அப்போ ஃபிசிக்கலாக அவரை பிடிச்சிட்டு என்ன நீர் நீரனை ஆசிரிக்க வேண்டும் நீரனை வழியே உண்மை நான் போக விட மாட்டேன் இங்கே தொடைச்சந்து என்று எழுதியிருக்கிறது எபிரியத்தில் வந்து இடுப்பை தொட்டார் என்று எழுதியிருக்கிறது ஏதோ ஒரு இடத்த தொடுறாரு சுலுக்கி சுலுக்கிட்டு அட்லீஸ்ட் விட்டுருவான்னு பார்த்தா சுலுக்கு வழியோடு கூட அவன் விடலை அவரை படியாக பிடிச்சிட்டான் எப்படி அன்னைக்கு கர்ப்பத்தில் ஏசாவின் குதிங்கால பிடிச்சானோ அப்படி இன்றைக்கி கர்த்தரையே அவன் பிடிச்சிட்டான் பிடித்துக்கிட்டு அவர் சொல்கிறாரு நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசிர்வதித்தாலொழி உண்மை போக விட என்றான் அவர் கேக் அவர் உன் பேர் என்னென்று கேட்டார் யாக்கோபு என்றான் அப்பொழுது அவர் இனி உன் பேர் யாக்கோபி எனப்படாமல் அதாவது குதிங்காலை பிடித்துக்கொண்டு கொண்டு வெளிப்பட்டு போராடினவன் என்று இனி அழைக்கப்படாமல் இஸ்ரேல் என்று நீ அழைக்கப்படுவாயாக இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்போ அவர் சொல்கிறார் நான் போறோம்னு சொன்னாலும் என்னை விடலை அவன் சொல்லிட்டான் எனக்கு நிறைய பரிவாரங்கள்லாம் ஃபிசிக்கலாக இருக்குது பூமிக்குரிய ஆசிர்வாதங்கள் இருக்குது ஆனால் இந்த ஆசிர்வாதம்லாம் நிலைக்கணும்னா எனக்கு ஆவிக்குரிய ஆசிர்வாதம் கர்த்தருடைய ஆசிர்வாதம் வேணும் நீர் என்னை ஆசிர்வதிக்கணும்னு சொல்லிவிட்டு போராடுகிறான் இது யாராக நான் விசுவாசிக்கிறேன்னா அங்கே ஒரு புருஷன் என்றும் எழுதியிருக்கிறது அதே சமயத்தில் அவர் தேவன் என்றும் எழுதியிருக்கிறது அவர் தான் சொல்கிறார் நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே அன்னைக்கு வந்து தேவதூதர் வந்து மனிதர் வடிவத்தில் வருவாங்க அப்படிலாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஆனால் ஒரு காரியம் மட்டும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எப்போதுமே இப்படி தேவன் தூதர் வடியில் வரும்பொழுது பேரை கேட்கும்போது அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல சொல்லுவார் என் நான் அதிசயமானவர் அப்படின்னு சொல்லுவார் மோசிட்ட சொல்லும்பொழுது இருக்கிறவனமாகவே இருக்கிறவன் சொல்லுவார் ஆனால் யாக்கோபு கேட்குறான் உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி இப்போ யாக்கோபு கேட்குறான் உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்றான் அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசிர்வதித்தாராம் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சுழந்த ஸ்தலத்திற்கு பெனியல் என்று பெயரிட்டான் அப்போ தேவனை முகமுகமாகவும் சந்தித்திருக்கிறான் அதே சமயத்தில் அவருடைய நாமமும் சொல்லப்படவில்லை நான் விசுவாசிக்கிறேன் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய்த்தான் இருந்திருக்க வேண்டும் மாம்சத்தில் அன்றைக்கு யாக்கோபோடு கூட தேவ தூதனானவராக அன்றைக்கு தேவன் வந்து அங்கே அங்கே போராடுகிறதை பார்க்கிறோம் கர்த்தர் கர்த்தர் ஜபிக்கு தான் போகிறான் ஆனால் அந்த ஜபம் எந்த அளவுக்கு போச்சுன்னா நான் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல் விடைய மாட்டேன் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கட்டாயம் வேணும் இல்லாட்டி உண்மை விடவே மாட்டேன்னு சொல்லி அங்கே எந்த அளவுக்கு அர்த்தம் சொன்னா நீ போராடி மேற்கொண்டாயே என்று எழுதி அப்போ இஸ்ரேல்னா அர்த்தம் என்னான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு சரியான ஒரு வேத அர்த்தத்தை யாராலும் கொடுக்கவே முடியல ஆனால் அவர் சொல்கிறார் நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்போ மேற்கொண்டவன் என்று அர்த்தம் ஒரு விதத்தில் இஸ்ராயேல் என்று சொன்னால் தான் இஸ்ரேல் தேசத்தை இன்றைக்கு வரைக்கும் யாராலும் மேற்கொள்ள முடியவில்லை என்றைக்குமே அவன் ஜெயத்தில் இருக்கிறான் இன்றைக்கு வரைக்கும் அந்த தேசம் ஜெயத்தின் தேசமாக இருப்பதற்கு காரணம் கர்த்த சொன்னார் இனி உன் பேர் யாக்கோபல்ல நீ இஸ்ராயேல் மேற்கொண்டவன் மேற்கொள்ளுகிறவன் ஜெயிக்கிறவன் நமக்கும் அப்படி தான் கர்த்த சொல்கிறார் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ ஜெயங்கொள்ளுகிறவன் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி வெளிப்படுத்தின விஷயத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறதை பார்க்குறோம் காரணம் என்ன இந்த ஏசா மாம்சத்துக்காக ஒருவேளை கூற்று கூழுக்காக கர்த்தருடைய ஆசிரமத்தை அலட்சியம் பண்ணினவன் அப்படிப்பட்டவனுடைய சந்ததியில் வந்தவன் தான் அமளேக்கு ஆகவேதான் புதிய பாட்டில் மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று இவைகள் விரோதமாய் போர் செய்கின்றன மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போர் செய்கிறது மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதானமும் என்றெல்லாம் சொல்லி எழுதியிருக்கிறது அப்போது நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம் என்ன நாம் இப்படி ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஜெயத்துக்கு காரணம் என்ன யாக்கோபின் இந்த ஜெ ஜெயத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா அவனு புரிஞ்சுக்கிட்டான் கர்த்தர் என்ன கர்ப்பத்திலே தெரிஞ்சுக்கிட்டாரு நான் தான் ஜெயிக்கிறனும் அப்போ அவருடைய சித்தத்தை தான் நான் நிறைவேற்றுவேன் அதுக்கு மாறி நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்திருந்தான் அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன நம்மையும் தேவன் உலகத் தோற்றத்திற்கும் உள்ளதாகவே தெரிந்து கொண்டார் தாயின் கர்ப்பத்தில் உங்களையும் என்னையும் வேறுபடுத்திருக்கிறார் எதற்கென்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சகல உன்னதமான ஆசிர்வாதங்களையும் பெற்று நாம் நித்திய ஜீவனில் வாழ வேண்டும் என்பது உங்களை பற்றிய என்னை பற்றிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்போ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் தான் நிற்கணும் யாக்கவு போல் அப்போ நமக்கு யுத்தம் உண்டு போராட்டம் உண்டு அமலைக்கு வந்து எல்லா நாட்களிலுமே யுத்தம் பண்ணுவான் நீங்கள் சோர்ந்து இருக்கிற வேலையில் எப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயம் வருதோ நல்ல ஆவிக்குரிய ரீதியில் நல்ல கர்த்தரோடு கூட நல்லா போயிட்டுருப்பீங்க பாருங்கள் திடீர்னு ஒரு ஒரு இதை கொண்டு வருவான் ஒரு பாவ சோதனையை ஆஹா ஓஹோ நம்ம போயிட்டுருப்போம் பார்த்தீங்களா அப்போ வருவான் அவன் தான் அந்த வெற்றியை அப்படியே நாசப்படுத்தும்படி அப்போ தான் நம்ம சுதாரிக்கணும் வந்திருக்கிறவன் அம்மலேக்கு வந்திருக்கிறவன் ஏசாவின் சந்ததியில் வந்து அம்மலேக்கு நாவி இது மாம்சம் பவுலே சொல்கிறாரு அவ்வளோ பெரிய அப்போசலன் சொல்கிறாரு பாருங்க ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு பந்த பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் ஏசாவை போல போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி அங்கே போல் எழுதுகிறதை பார்க்குறோம் ஹலோ லூயா நம்முடைய ஆஸ்ரோதங்களை திருடுவதற்கு ஒரே வழியனன்னு கேட்டிங்கன்னா இந்த மாம்சம் இந்த மாம்ச சிந்தை மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்றே எழுதியிருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் நம்முடைய ஆசிர்வாதங்களை நாம் இழந்துவிடக்கூடாது காணானை தேவன் அவர்களுக்கு வைத்தது போல இன்றைக்கு கிறிஸ்துவையும் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதம் எல்லாத்தையுமே தேவன் வச்சுருக்கிறார் அதில் சந்தோஷப்படணும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் சகல பரிபூர்ணத்தையும் தேவன் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார் அவருடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நாம் நிறையப்பட வேண்டும் என்று சொல்லி எபேசரில் அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் இந்த பகுதியை நான் வாசிச்சிடுறேன் எபேஸ்வர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இத நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராகி ஏசுகிறிஸ்தனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு முழங்கால் படிக்கிட்டு என்ன பண்ண போகிறாரு ஜெபம் பண்ணுறாரு என்ன ஜெபம் பண்ணுறாரு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் எல்லாம் ரட்சிப்பில் முடிஞ்சிடுச்சு கிடையாது ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு சில காரியங்கள் இருக்கு பசுராறு பரிசுத்த ஆவியானவராலே நம்முடைய உள்ளான மனுஷன் என்ன பண்ணணுமா பலப்பட வேண்டும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் ஏன் தேவன் நம்முடைய தம்முடைய சகல பரிபூர்ணத்தினாலே த ஃபுல்னஸ் ஆஃப் காட் என்று எழுதியிருக்கிறது வித் ஆல் த ஃபுல்னஸ் ஆஃப் காட் தட் யூ மே பி ஃபில்டு வித் ஆல் த ஃபுல்னஸ் ஆஃப் காட் எதுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் காட் எதுக்கு தேவனுடைய பரிபூர்ணத்தினால் நீங்கள் நான் நிறைவேண்டுமாம் என்ன நோக்கம் தேவனுடைய வல்லமை ஏன் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் ஒரு நோக்கம் என்ன தெரியுமா அதன் ஒரு நோக்கம் கிறிஸ்துவோடைய அன்பு எப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த கிறிஸ்துவை நாம் சுதந்திரிக்க வேண்டியது எவ்வளவு ரொம்ப முக்கியன்னு புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு கர்த்தர் என்ன பண்ணணும் அவருடைய பரிபூர்ணத்தினால் நம்மை நிறைக்க வேண்டுமாம் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் எவ்வளோ ஒரு நல்ல ஜோம்பாருங்க பாருங்க எது எதுக்கோ ஜபிக்கிறோம் நம்ம அவரே ஜபம் பண்ணுறாரு நம்முடைய தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நாம் நிறையப்பட வேண்டும் உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும் எந்த இடத்துல இறந்துடக்கூடாது பிள்ளைகளாக பலனற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அமலைக்கு சங்காரத்திற்கு காத்து கொண்டிருக்கிறான் ஆவிக்குரிய விதத்தில் வளராத பிள்ளைகளாக பவுல் எழுதுகிறார் நீங்கள் இன்னும் பால் குடிக்கிற பிள்ளைகளாகவே இருக்கிறீர்கள் உங்களுக்குள்ள பொறாமை இருக்குது உங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்குது உங்களுக்குள்ள சண்டை இருக்குது உங்களுக்குள்ள பிரிவினை இருக்குது அப்படின்னா நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் வந்து முந்தி முந்தி நடக்க முடியாது ஃப்ரண்ட் லைனில் போக முடியாது கர்த்தருக்காக கர்த்தருக்காக யுத்தம் பண்ணால் நீங்கள் ஃப்ரண்ட் லைனில் போக முடியாது நீங்கள் பின்னாடி இருப்பீங்க பின்னாடி இருந்தீங்கன்னா எப்பொழுதுமே அமலேக்கு அங்கே நம்மை கொன்று போட நம்மை அழித்து போட அமலைக்கு இன்றைக்கும் காத்து இருக்கிறான் பிசாசு காத்து இருக்கிறான் ஆனால் கர்த்த நம்மை கிருபையை காத்து கொள்வாராக உள்ளான மனுஷனில் அவருடைய ஆவினால் நாம் வல்லமையினால் பலப்பட வேண்டும் அதற்கு தான் ஜபம் அதுக்கு தான் துதி அதுக்கு தான் வேதம் அதுக்கு தான் வசனம் அதுக்கு தான் பிரசங்கம் அவனுடைய ஆசை எல்லாம் பாருங்கள் போய் அங்கே போய் வேட்டையாழிகிட்டு வந்து நல்லா ருசியாக டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அதெல்லாம் விரும்பலை இருந்து அம்மாவோடையே சமைச்சிட்டு கிச்சன் ஒர்க் பார்த்துட்டு இப்படியே பைபிள் வாசிச்சுட்டு அவனுக்கு தேவை எனக்கு தெரியும் இதை நான் கரெக்டாக இருந்தேனா போதும் என்னுடைய ஐக்கியம் கர்த்தரோடும் பிதாவோடும் அவருடைய இயேசு இயேசுகோடு இருந்தால் போதும் நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன் என்று இருந்திருந்தான் வீட்டிலே தங்கியிருந்தான் பிதாவின் வீட்டில் தங்கியிருந்தான் நீங்களும் நானும் பிதாவின் வீட்டில் தங்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம் உலகத்தில் அல்ல மலாந்திரத்தில் அல்ல வேட்டையாடியும் வேட்டையாடும்படி அல்ல மாம்சத்துக்குரியவைகளே செய்யும்படி உலகத்திலே இருக்கும்படி அல்ல பிதாவின் வீட்டில் தங்கியிருக்கும் யாக்கோபாக தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் நாம் தான் சுதந்திரிப்போம் நாம் தான் ஜெயம் பெறுவோம் கருத்து ஆஸ்வதிப்பார்